பதிவுத்துறை சம்பந்தமான கருத்து கேட்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அடுக்குமாடு குடியிருப்பு கட்டக்கூடிய அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அந்த சங்க நிர்வாகிகள், கூட்டமைப்புகள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். துறையினுடைய தலைவர், செயலாளர், முதன்மை செயலாளர், அரசு முதன்மை செயலாளர் மதிப்புமிகு ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்கள், பதிவுத்துறையினுடைய தலைவர் தினேஷ் பொன்னாளிவர் ஐஏஎஸ் அவர்கள், கூடுதல் தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் அதிகாரி பெருமக்கள், அதே போல அத்துணை கூட்டமைப்பினுடைய சங்க நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இங்கே நடைமுறையிலே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். இந்த பதிவுத்துறையில் 10 ஆண்டுகள் இல்லாத வகையில் சென்ற ஆண்டு 2022-23 17,298.67 கோடி வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது. அதை போன்று நடப்பு ஆண்டில் 23-24 இந்நாள் வரையிலும் 5,341.65 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. போலி ஆவணங்கள் ரத்து செய்ய புதிய சட்டம் இயற்றப்பட்டு மாநிலம் முழுவதும் 10,555 மனுக்கள் மீது இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் 959 ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இயற்றப்பட்ட போலி ஆவணங்களை ரத்து செய்யும் பதிவு சட்ட பிரிவு 77A பின்பற்றி மற்ற மாநிலங்களுக்கு இச்சட்டத்தை இயற்றும் முனைப்பில் உள்ளது. பதிவுத்துறை *3.0 புதிதாக உருவாக்கப்பட உள்ளது. பதிவுத்துறையில் மக்களின் நலனுக்காக செங்கல்பட்டு மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 2 புதிய மண்டலங்கள் மற்றும் 6 பதிவு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறையில் 2021-22 ஆண்டில் 23 அலுவலகங்களும் 2022-23 ஆண்டில் 15 அலுவலகங்களும் ஆக மொத்தம் 38 அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆவண எழுத்து நலனுக்காக நலநிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆள் மாறாட்டத்தை அறவே ஒழித்திட ஆதார் தரவுடன் விழில் உரல் ரேகை மற்றும் கருவிழி படலம் சரிபார்க்கும் முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வரிசையாக காத்திராமல் பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உரிமை ஆவண ஒப்படைப்பு ஆவணம், ரசீது ஆவணம், குடியிருப்புக்கான 5 வருடங்களுக்கு உட்பட்ட குத்தகை ஆவணம் ஆகியவற்றை சார்பதிவு அலுவலகத்திற்கு செல்லாமல் வங்கி வீட்டில் இருந்தபடியே பதிவு மேற்கொள்ள இணையவழி பதிவு முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
மைய கணினியில் ஆவணங்களை திருத்தம் செய்ய இயலாத வகையில் நம்பிக்கை இணையம் என்ற பிளாக் செயின் தொழில்நுட்ப வசதி அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி பதிவுத்துறையில் பல்வேறு முன்மாதிரியாக வழிமுறைகளெல்லாம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஏதுவாக இன்றைக்கு பதிவுத்துறை மக்கள் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு கருத்து கேட்பு கூட்டத்தில் முக்கியமாக இந்த மார்க்கெட் வேல்யூவில் 1% பவர் பத்திரம் வாங்குறவங்க கட்டணம்னு சொல்லியிருந்தோம். அதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பவர் வாங்கினா 10,000. இது இருக்கிற போது பவர் வாங்கினா திடீர்னு 3 மாதங்களுக்குள்ளாக அது ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அன்றைய தினமே கூட அவர் பவர் கொடுத்தவர் இறந்து விட்டால் அதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கள் என்று பெரும்பாலான சங்கங்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போல் கிராமப்புறங்களில் பழைய கிராமமாக இருக்கக்கூடிய அந்த கிராம மண்ணத்தமாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 சென்ட் 5 சென்ட்களை பதிய வேண்டும் என்று கேட்டார்கள். அது நடைமுறையிலேயே அந்த கிராமணத்தமாக இருந்து 3 சென்ட் 5 சென்ட் இருந்தால் பதிவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். சார், அதே மாதிரி நிறைய வந்து இந்த கோயில் இடங்களை வந்து பதிவு பண்ணிடுறாங்க, அது வந்து வாங்குறவங்களுக்கு தெரியறது கிடையாது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அவங்களுடைய பணமும் மிச்சமாக இருந்திருக்கும். இன்னைக்கு பல இடங்களில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் பார்த்தா திடீர்னு கோயில் இடங்கள் வருது. இப்போ அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம்? கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் எந்த ஒரு கோயில் இடமாக இருந்தாலும் மசூதிகளுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட மாட்டாது. அது வேல்யூஷன் வந்து 0 போட்டு வச்சுருக்கோம். அதனால் கடந்த காலங்களைப் போல் இப்போது எங்குமே அது போன்று நடைமுறையில் இல்லை. அப்படி எங்காவது நடந்திருந்தால் அது உடனடியாக அதற்கான நடவடிக்கை. இல்லை, இப்போ ஏற்கனவே வாங்கினவங்களுடைய நிலைமை அதுக்கு ஏதாவது என்ன? இப்போ நீங்கள் வந்து திடீர்னு அவங்க அது கனவாக வச்சுருக்காங்க, பெண்களுடைய கல்யாணத்துக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்காக இடம் வாங்கியிருப்பாங்க. அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியப்போ இப்போ வந்து கோயில் இடம்னு விட்டு வருது. ஏன்னா இடமே இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நான் தளபதியார் முதலமைச்சராக தமிழ்நாடு பொறுப்பேற்றதற்கு பின்னால் இது போன்று தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ரத்து செய்வது மட்டுமல்ல, போலியான ஆவணங்கள் பதிவு செய்தால் அதை உடனடியாக ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்றுத்தந்திருக்கிறார். அந்த சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை இந்திய அரசினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய ஒப்புதல் பெற்று அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி போலியாக பதிந்திருக்கிறார் என்று சொல்லி அது அந்த மாவட்ட பதிவாளர் இடத்தில் மனு கொடுத்தால் அது 2-3 முறை அவர்களை அழைத்து பேசியதற்கு பின்னால் எது உண்மையான பதிவோ அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு போலியான பதவியை ரத்து செய்து கொடுக்குறோம். அதை தான் இப்போ 10,555 பேர் மனு கொடுத்துருக்குறாங்க. 989 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி கோயில் நலங்களும் இப்போ வந்ததுக்கு பின்னுக்கு 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எங்கேயாவது நடந்திருந்தால் அதற்கு நிச்சயமாக உடனடியாக முன்போ அல்லது விலை உயர்த்துவதற்கு முன்போ பதிவு கட்டணம் உயர்த்துவதற்கு முன்போ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறை சார்ந்த சங்கங்கள் அழைத்து பேசிட்டு அதன் பிறகு அதை உயர்த்துவது வழக்கம். ஆனால் இந்த கருத்து கேட்பு கூட்டம்லாம் முன்பு நடத்தியிருக்கோம். விலையை உயர்த்ததுக்கு பிறகு மீண்டும் இப்போ அழைத்து பேசுவது எந்த வகையில் அது சரியா இருக்கும்? ரெண்டாவது கேள்வி துணை கேள்வியாக வச்சுறேன். அவங்க அந்த சங்கங்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுறது இதை உயர்த்ததுனால ஒரு தனிநபர் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க போனால் 1 லட்சம் ரூபா இல்லை 2 லட்சம் ரூபா கூடுதலாக செலவினம் இருக்குது. தொழில் ஒருபுறம் நசுங்குது, மறுபுறத்தில் வாங்குறவங்களும் வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு இருக்கிறாங்க. அதில் என்ன சொல்ல போகிறேன்? அதாவது சட்டமன்றத்தில் வந்து 33% உயர்த்தினா உயர்த்தினு சொல்கிறாங்க. அது இல்லை.
2012 ஆண்டு என்ன நடைமுறையில் இருந்ததோ அதைத்தான் இப்போது 2023ல கொண்டு வந்திருக்கோம். அந்த 2017ல திடீரென்று அது முறைப்படுத்தாமல் அது ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததை சரி செய்வதற்கு பின்னால் 23ஆம் ஆண்டு வந்து அதை மீண்டும் 2012ல என்ன கைட்லைன் வேலி இருந்ததோ அதைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ எல்லா மாநிலங்களையும் கர்நாடகாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அத்தனை மாநிலங்களை முன்னுதாரணம் காமித்து கர்நாடக மாநிலத்திற்காக இந்த அரசினுடைய செயலாளர் அதே போல் தலைவர் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்க போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பதிவுத்துறையில் மிக மிக குறைவான கட்டணத்தை வசூல் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் கெய்லேன் வேல்யூ வழிகாட்டு மதிப்பும் மிக குறைவாக இருக்கிறது என்பதனை இன்றைக்கு நடந்த கருத்து கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு வார காலத்தில் மற்ற மாநிலங்களைப் போல அடுக்குமாடு குடியிருப்புகளுக்கு என்ன செய்யலாம் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களைப் போல நடைமுறைப்படுத்துவதற்கான கருத்து கேட்டிருக்கிறோம். அவரும் அதற்காக அவர்களும் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதில் இப்போ எல்லோருடைய கருத்தும் வந்து இந்த பவரில் தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய பவரில் வந்து சொத்து மதிப்பு வந்து 100 கோடி வாங்கினாங்க கொண்டாங்கன்னா அதில் 1% கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். அதை சில பேர் வந்து அந்த 1% கட்டுவதை நீங்கள் பதிவு வருகிற போது அதை நீங்கள் கழித்து கொள்வதற்காக அந்த பணத்தை அதில் சரி செய்வதற்காக அதற்கும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இதெல்லாம் நடைமுறைக்கு வருகிற போது இன்றைக்கு கருத்து ஆய்வுக் கூட்டம் என்பது எதிர்பார்த்ததை விட நல்ல பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை எங்களுடைய பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்களுடைய துணைத்தலைவர் அவர்கள் அதை குறித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எதெல்லாம் நடைமுறைக்கு சரியாக வருமோ அதையெல்லாம் நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்தப்படும். சில கருத்துக்கள் ஆய்வு செய்யப்படும். கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். 2012ஆம் ஆண்டு என்ன இருந்ததோ அதைத்தான் இப்போது நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். பதிவு கட்டணத்தில் 1% பவர் வாங்குறதில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அதை கருணை காணிச்சு இப்போது மற்ற மாநிலங்களைப் போல் அடுக்குமாடி குடியிருப்புக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதனை அதை ஆய்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம். இல்லை நான் என்ன சொல்றேன்னா சர்வர் இல்லை சார் இல்லை சார் சார் நீங்கள் சார்வ இல்லை மூணுக்குமே பதில் சொல்கிறேன். அதாவது சர்வரை பொறுத்தளவுக்கு அது 2.0 அது வந்து எவ்வளோ பத்திர பதிவுக்கு வருமோ அதற்கு தகுந்தால் போல் அந்த சிஸ்டம் இருக்கு. இப்போ பதிவினுடைய பத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அதனால் சில நேரங்களிலே காலதாமதம் ஏற்படுகிறது. முகூர்த்த நாட்களிலே பத்திரத்தினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதற்காக கூடிய விரைவில் 3.0 என்ற மென்பொருள் வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ நீங்கள் சொல்கிற குறைபாடுகள் மட்டுமல்ல புதிதாக சில அம்சங்கள்லாம் சேர்க்கப்படுறோம். அதனால் இந்த குறைபாடுகள் நிச்சயமாக வராது. அதே நேரத்தில் ஆவண எழுத்தர்கள் என்பதை நாங்கள் சில நாட்களுக்கு முன்னமாக பதிவு அலுவலகங்களுக்குள் செல்லக்கூடாது என்ற ஜிஓவே போட்டு அத்தனை ஆவலருக்கும் அனுப்பியிருக்கிறோம். அது வேற என்ன அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிச்சயமாக எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அது உடனடியாக நடவடிக்கை அதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கணும் பொதுமக்கள் உள்ள இருப்பாங்க கருத்து கேட்பு கூட்டத்தில் இன்று ஏன் அனுமதிக்கல
ஒரு காரணமே இல்லையே, இதான் வெளிப்படையா இருக்கு. அந்த புள்ளாட்டி வெளிப்படையா தப்பு இல்ல சார், கருத்து கேட்டு இல்ல 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 நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உடனே நான் அனுமதிச்சிருப்பேன். அதுல ஒரு மாற்றமே இல்லை, எந்த கருத்தும் கிடையாது. கோப்படா இருக்கு. இப்போ இருக்கிறதா இருக்கிறாங்க எல்லா சகோதரர்களும். நான் சொல்லியிருக்கிறேன், அந்த கருத்தில் மாறுபட்ட கருத்து இருக்குன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. இல்லை இல்லை, இப்போ நம்ம வந்திருக்காங்களே, இங்கே தானே இருக்காங்க சங்கங்க. நான் சொன்னதுக்கு பூராத்தையும் அவற்றை கேட்டுக்கோங்க. இதான் சொல்லு, நீங்கள் முறையை சொல்லிங்கன்னு அனுமதிச்சிருப்பேன். நன்றி, போயிட்டு வரேன்.